அனைவருக்கும் வணக்கம். முயற்சியாளர் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு வாரமும் எங்களுடைய மாவட்டத்திலிருந்து முயற்சியாளர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து அவர்களை நாங்கள் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இன்றும் கூட ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் தன்னுடைய முயற்சியால், அதாவது ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒரு விடயத்தை ஆரம்பித்து சிறுக சிறுக ஒரு உயர் மட்டத்திற்கு சென்று அதில் ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ள ஒருவரை நாங்கள் இன்று நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். நாங்கள் பொதுவாக பார்க்கலாம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறுபட்ட வியாபாரங்கள் இருக்கின்றது, வியாபார நிலையங்கள் இருக்கின்றது. சில விடயங்களுக்கு சில பெயர்கள் வந்து பெயர் போனவையாக இருக்கிறது. அதாவது இந்த கடை என்று சொன்னால் இதுதான் பெயர் என்று சொல்லி இருக்கிறது. அவ்வாறு இந்த ஆடை, இந்த ஃபேஷன் அப்படின்ற அந்த துறையில் அந்த இடத்தில் வந்து நாங்கள் ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெயர் பதித்த ஒரு நிறுவனத்தையோ அல்லது அதை ஒரு வியாபார நிலையம் என்று சொல்லலாம் பார்க்கலாம். நாங்கள் வீகோ என்று சொல்லி, வீகோ என்று சொன்னால் மட்டக்களப்பில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த வீகோ நிறுவனத்தின் உரிமையாளரை நாங்கள் இன்று அழைத்திருக்கிறோம். காரணம், அவர் ஒரு இளம் முயற்சியாளர், தொழில் முயற்சியாளர். அவர் தன்னுடைய அந்த துறையில் அடிமட்டத்தில் இருந்ததை ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார், ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார். நாங்கள் அவருடைய அனுபவத்தை இன்று இந்த நிகழ்ச்சியின் முன்னாக கேட்கப் போகிறோம். அது வந்து இனி இந்த ஒரு தொழிலை தொடங்குகின்றவர்களுக்கோ அல்லது பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ ஒரு தொழிலை தொடங்கி அல்லது ஒரு துறையை ஆரம்பித்து அதில் ஒரு நல்ல வளர்ச்சியை போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களுக்கு அவருடைய அனுபவம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அல்லது ஒரு உந்துதலாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதற்காக நாங்கள் இங்கு நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். விது சென்னன் அவர்களை அழைத்திருக்கோம். நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஷமினா. நீங்கள் இப்பொழுது கொஞ்ச நாளாக மட்டக்களப்பில் உங்களுடைய பெயர் வந்து எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்பொழுது இணையம் தானே, இணையத்தில் தான் எல்லாமே எல்லாரும் பார்த்துக்கிறோம். இணையம் வந்து மக்களுடைய வாழ்க்கையில் இந்த தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடித்திருக்கு. அவ்வாறு இந்த இணையத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான நபராக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உருவெடுத்திருக்கிறீர்கள். ஒரு சாதனைக்காக வேண்டி நீங்கள் செய்த சாதனை வந்து தெரிந்திருக்கும், இங்கே பலருக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் அதை ஒரு சுருக்கமாக ஒரு விளக்குகிறீர்கள். நிச்சயமாக, அண்மை காலமாக இணையதளத்தினூடாகத்தான் அதிகமான விற்பனைகள் நடக்குது. அதுவும் ஒரு தலைநகர மையப்படுத்திய ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து மட்டக்களப்பிலே இருந்து ஓர் இணையதளத்தை ஆரம்பித்து அதனூடாக உலகம் பூராவும் வியாபாரத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கான விருது தான் இது. எங்களுடைய vigo.lk என்ற இணையதளத்துக்கு இலங்கையின் மிக பிரபலமான இணையதளத்துக்கான விருது எல்கே டொமைன் என்ற நிறுவனத்தினால் வழங்கப்பட்டிருக்கு. எல்கே டொமைனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க தான் எங்களுக்கு எல்கே டொமைன்ஸை ப்ரொவைட் பண்ணுற ஆக்கள், அவங்க தான் எங்களுக்கு வழங்குறாங்க. அவங்களோட எங்களுக்கு மிகவும் பிரபலமான இணையதளத்துக்கான விருது அண்மையில் கிடைத்திருந்தது. அது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். அது சம்பந்தமாக மேலதிகமான விளக்கங்கள் கூற முடியும். அந்த இது அந்த எல்கே டொமைன் என்ற விடயத்தில் பல முன்னணி நிறுவனங்கள் எங்களோடு போட்டி போட்டிருந்தன. நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தோம் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிரிவில். அதில் 8 நிறுவனங்கள் போட்டி போட்டிருந்தன. அது வாடிக்கையாளர்களின் ஓட்ஸ் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் எங்களுக்கு இறுதி செய்யப்பட்டது நடுவர் குழாம் ஒன்றினால், நடுவர் மிகப்பெரிய ஒரு நடுவர் குழாமினால் இறுதி செய்யப்பட்டு இந்த விருது எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த இந்த விருது இப்போ என்னுடைய கைகளில் இருக்கும் இந்த விருது தான் இந்த வீகோ நிறுவனத்திற்காக வழங்கப்பட்ட விருது. இது நாங்கள் பார்க்கலாம் ஒரு அழகான விருது, ஒரு அவருடைய அந்த திறமைக்கு கிடைத்த விருது. ஆனால் இந்த விருதை பெறுவதற்கு பின்னால் அவர் மிகப்பெரிய சவாலை சந்தித்திருப்பார் என்பதை நம்ம எல்லோரும் அதை ஊகித்து கூட தெரிந்து கொள்ளலாம். எல்லோருமே வந்து எல்லா விடயத்திற்குமே வந்து மிகப்பெரிய சவால்களை தாண்டித்தான் நாங்கள் ஒரு வெற்றியை பெற வேண்டியிருக்கிறது. இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக விது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய சவாலை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று. நிச்சயமாக, இந்த விருது என்பது ஒரே நாளில் நடந்த விடயம் அல்ல. இது கடந்த 4-5 வருடங்களாக நாங்கள் முயற்சி செய்து இந்த நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு இலங்கையில் ஒரு பிரபலமான இணையதளமாக வருவதுன்றது சாதாரண விடயம் அல்ல. இதில் குறிப்பாக நீங்கள் மிக பேர் போன நிறுவனங்களுடன் போட்டி போட்டிருந்தோம். அது எங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. இந்த விருது எங்களுக்கு மிக பிரபலமான இணையதளமாக இலங்கையில் தெரிவு செய்யப்படும். அதுக்கு முதற்க நன்றி எங்கிற வாடிக்கையாளர்களுக்கு. முதலாவது கட்டமாக அவர்கள் வாக்களித்திருந்தார்கள் எங்களுக்கு. இலங்கையில் உள்ள அத்தனை மக்களும் வாக்களித்திருந்தார்கள். அது பெரிய விடயம். இப்போ இலங்கையில் நிலைப்பாட்டிலே இலங்கையில் உள்ள
அனைத்து விதமான மக்களும் அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் எனக்கு வாக்களித்திருந்தார்கள். அதன் மூலம் தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சென்றிருந்தோம். அதன் பின்புதான் அவர்கள் எங்களுடைய இணையதளம், எங்களுடைய இணையதளம் சார்ந்த டெக்னிக்கல் விஷயங்கள் அதுகளை பார்த்து கொண்டுதான் இந்த விருதுக்கு இறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக நாங்கள் பல சவால், உதாரணமாக சொல்ல போனால், விருது வழங்கும் நிகழ்வு நடைபெறும் அன்று எனது இணையதளம் வேலை செய்யவில்லை, நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கான காரணமும் சில சில காரணங்கள் இருக்கலாம், ஆனால் நிறுத்தப்பட்டது. இது நிறைய பேருக்கு தெரியாதவருடைய ஏன் நிறுத்தப்பட்டது என்று எனக்கே தெரியாது. நான் கொழும்புலே இருக்கிறேன், ஆனால் எனது நண்பர்கள் இணையதளத்தை மீள அந்த விருது வழங்கும் நிகழ்வு நடைபெறுவது அரண்மனை காலத்துக்கு முதலே மீள கட்டமைக்கப்பட்டு மீள ஆரம்பிக்கப்பட்டது இணையதளம். அது ஒரு பெரிய ஒரு விடயம், அது மிகவும் கவலையான விடயம். என்னன்னு சொன்னால், இந்த விருதை நாம் வாங்கும்போது எனது இணையதளம் வேலை செய்திருக்காது. நான் யோசிச்சேன், இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஏதோ இஷ்யூவா இருக்கலாம் என்று சொல்லி, ஏதாவது தவறுகள் நடைபெற்றிருக்கலாம். எங்களுக்கு நான் வெளியில எந்த விதத்தையும் நிறைய விஷயங்களை யோசிக்கல, இதுக்குள்ள டெக்னிக்கலி ஏதாவது எரர் வந்திருக்கலாம், அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள். பிறகு எனது ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க நண்பர்கள், அவர்களோட இதை கதைக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், இது சில நேரங்களில் வேண்டுமென்றே இதை செய்திருக்கலாம் என்று. இது இந்த இடத்துல நான் கூறுறேன், இந்த இடத்துலையும் நான் அதை கூற இல்லை, வேலை செய்யலை அந்த இவன் நடக்கிறான் அன்றைக்கு. இதான இது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு, மிகவும் கவலையான விடயமாக இருந்திருக்கும். நான் அந்த இணையதளம், எனது இணையதளம் அன்றைய நாளில் முழுமையாக வேலை செய்ய இருந்திருந்தால், இயங்காமல் இருந்திருந்தால், மிகவும் ஒரு வேதனையான ஒரு விடயம் அது, அது யாருக்கும் நடக்கக்கூடாது. அங்கே நீங்கள் ஒரு தோல்வியை சந்தித்து இருக்கக்கூடும், அந்த உங்களுடைய அவ்வளோ முயற்சியும் வந்து வீணாகி போன. நிச்சயமாக இது இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பு தானது, அது ஒரு கடினமான உழைப்புக்கு. இப்படி ஒரு நாளில் அது நடக்கக்கூடாது, யாருக்கும் நடந்திருக்கவும் கூடாது. ஆனால் நன்றி எனது நண்பர்களுக்கு, விரைவாக சரி சீரமைத்து தந்திருந்தார்கள். இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுடைய இந்த வெற்றிக்கு நாங்கள் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாங்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் இந்த ஆடை சம்பந்தமான ஆடைகள், அதாவது இந்த ஃபேஷன் என்ற அந்த துறை சம்பந்தமான சில விடயங்களை பேசலாம். பொதுவாக இப்பொழுது நீங்கள் ஒரு ஆடை விற்பனை நிலையத்தை இங்கே வைத்திருக்கு, அதே போன்று நீங்கள் ஆன்லைனில் இதை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த ஆடை தெரிவு என்பது எவ்வாறு இருக்கிறது? மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆடைகள் அவர்களுக்கு விருப்பம் நிறைய வித கஸ்டமரில் நிறைய விதமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குறதுங்களை முழுமையாக 100% திருப்திப்படுத்த முடியாது அனைவரையும். எங்களுக்குன்ற ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்குது, ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க, அவங்க எங்களை எவ்வளோ தூரத்துக்கும் தேடி வராங்க. மற்றது நான் இதொரு பிராண்டா வீகோன்ற நாமத்திலே இந்த ஆடைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறதால இலங்கையில் எந்த இடத்துலையும் இந்த ஆடைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களோட நாமத்தோட மாத்திரம்தான் இது இருக்குது. அப்போ அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ். நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஆடைகளை வாங்க முடியாது. நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆடைகளை, அது தனித்துவமான துணி வகைகளை தெரிவு செய்கிறோம், தனித்துவமான டிசைன்ஸை தெரிவு செய்கிறோம். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் இதை நடத்துகிறோம். அதால் தான் எங்களுக்கு அந்த சக்ஸஸாக இருக்குது. நாங்கள் 10/11 எல்லாரும் செய்கிற விஷயங்களை நாங்கள் செய்திருந்தோம்டா, நாங்கள் ஃபெயிலியர் ஆகிருப்போம். ஏன்டா, நான் ஆன்லைன் விஷயங்கள் தான் நிறைய நாங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆன்லைனில் நாங்கள் பண்ணுறோம், உலகம் பூரா டெலிவரி பண்ணுறோம், இலங்கை பூரா பண்ணுறோம். அப்போ கடைன்ற ஒரு விஷயம் இருக்குது, அது எங்களுக்கு ஒரு அடிமட்டம். அதுதான் எங்களுக்கு கட்டாயமான விஷயம். எங்களோட ஊரில் நாங்கள் அதை ஃபிசிக்கலாக விற்கணும், கடையில் விற்கணும். கடையில் விற்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்குரிய கஸ்டமர் பேஸ், அதுக்குரிய இடத்துல நாங்கள் இருக்க வேணும். இந்த இதுலேயும் கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உங்களுடைய அந்த கடை, நீங்கள் சொல்லும் அந்த உங்களோட வியாபார நிலையம் நாங்கள் பார்க்குறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் திருகோணமலை வீதியில் இருக்கிறது இல்லையா? பொதுவாக அந்த இடத்தை பார்த்தால் அது பெரிய ஒரு வியாபார இடமாக இல்லை, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். பார்த்தா இப்போ எங்களுடைய மட்டக்களப்பு நகர்பகுதியில் என்ன சொன்னால் அதில் சன்னநடு மாட்டம் அதிகம், ஆனால் அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஒதுக்குப்புறம் மாதிரி ஒரு இடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் அந்த ஆடை விற்பனை என்ற அந்த துறையில் எவ்வாறு இந்த ஒரு இடத்தை பிடித்தீர்கள்? நல்ல கேள்வி. என்னிடம் பல பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க. முதலாவது விடயம், நான் இந்த விற்பனை நிலையத்தை ஆரம்பிக்கும் போது அந்த புதுசாக அந்த இடத்துல தெரிவு செய்ததுக்கான காரணம், முதலாவது இலகுவாக வாகனத்தில் வருபவர்கள் பார்க் பண்ணி
கொள்வனை செய்யக்கூடிய வசதி இலவாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து எங்கள்கிட்ட வாங்கலாம் அப்படி ஒரு கன்செப்ட் தான் அது. முதலாவது என்னடா ஆரம்பிக்கும் போது அண்டை கேட்டாங்க, இவ்வளவு தூரத்துக்கு வாரீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குமான்னு சொல்லி. அப்போ நான் அதான் சொன்னேன், எனக்கு பிஸ்னஸ் செய்யலும், நான் வந்து இங்கே இருக்கிறவங்க பார்த்த விடயம் வந்து சாதாரண ஒரு கடை, எப்படி இவங்க தேடி வர போகிறாங்க. அப்போ எனக்கு அந்த விஷயத்தை நாங்கள் ஆன்லைன் என்ற ஒரு விஷயம், அதில் அதுக்கான ஃபோட்டோ அதுக்கான விஷயங்களை நாங்கள் நிறைய சமூக ஊடகங்களோட செய்து, அப்போ அந்த கஸ்டமருங்களை தேடி வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் பெற ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்லி. அப்போ ஸ்டார்ட் பண்ணால் எங்களுக்கு போதிய அளவான கஸ்டமர் வந்தாங்க. சம்டைம் நாங்கள் அங்கே போயிருந்தால் அந்த நெரிசலுக்குள்ளே போட்டி போட்டு இந்த விஷயத்தை செஞ்சுருக்கலாமான்னு எனக்கு தெரியலை. எங்கே இப்போ இந்த இடம் கிடைச்சது, இந்த இடம் தான் கிடைச்சது, அதை நாங்கள் வெற்றியாக ஒரு வியாபாரமாக மாற்றுறதுக்கான முயற்சி தான் எடுத்தோமே தவிர இந்த இடத்தை வச்சு கொண்டு யோசிக்க இல்லை. அதுதான் இதுல முக்கியமான விஷயம், இடத்தை வச்சு கொண்டு நாங்க யோசிச்சிருந்தோம் சொன்னா ஒன்றுமே செய்திருக்கிறார். அதே போல நீங்க சொல்லும் இந்த விடயத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு வியாபார நிலையத்திற்கு போகிறோம் அல்ல ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு வாகனத்தில் போகும் பொழுது அந்த வாகனத்தை அதில் நிறுத்த முடியாத பட்சத்தில் அதில் ஒரு 99% திரும்பி தான் வருவார்கள். வாகனத்தை நிறுத்தி விட்டு போக முடியாத இடம் என்ன சொன்னா, நிச்சயமா அந்த வியாபாரம் வந்து அர்த்தமில்லாத ஒரு விடயமாகத்தான் அங்கு இருக்கும். அதே போல நான் உங்களுடைய இந்த வியாபாரம் தொடர்பான விடயங்களை பார்த்தேன், உங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது அந்த அதை விற்பனை செய்வதற்கான அந்த முயற்சிகள், நீங்கள் செய்யும் அந்த விடயங்கள் வந்து மற்ற கடைகளிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. இப்போ அந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய அந்த நீங்கள் எடுத்திருக்கும் அந்த முயற்சிகள் தொடர்பாக சொல்லுங்க. நிச்சயமா அது ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கெட்டிங். இப்போ இதில் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், ஒரு பிராண்டை உருவாக்க வேணும், அதை நாங்கள் வாங்கி விற்கக்கூடாது இந்த கடையில்ன்றதை நான் தெளிவாக இருக்கேன். முதலாவது விஷயம், 90% பொருட்களை நாங்கள் இன்னொருத்த கொள்வனவு செய்து இந்த கடையில் கொண்டு வந்து விற்கக்கூடாது, வேறொரு பேர்லேயோ ஏதோ இதை நாங்களையே உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டும். அப்போ எங்களுக்கு 2-3 ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்னென்னு சொன்னால் எங்கள்ட்ட யூனிக்காக இருக்கும், அடுத்தது நாங்கள் தான் அதை தீர்மானிக்கிறோம். அப்போ அது இருக்கும்போது எங்களுடைய விடயங்களில் நாங்கள் மார்க்கெட்டிங்கில் ஒரு தலைநகரை மையமாக கொண்டு இயங்கும் ஒரு நிறுவனம் என்ன செய்யுதோ அதையே நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து செய்கிறோம். இது மட்டக்களப்பிலிருந்து தான் அத்தை உலகம் பூராகவும் மட்டக்களப்பு ரிங்கோ ரோட் என்ற அட்ரஸோடு தான் அனைத்து பொருட்களும் போய் சேருகின்றது. அது எங்களுக்கு பெருமை. இன்றைக்கு தலைநகரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்யும் அளவுக்கு வியாபாரத்தை நாங்கள் ஆன்லைனில் செய்யறது, அந்த அளவுக்கான உதாரணத்துக்கு அந்த வியாபாரத்தினுடைய ஆடைகளோட போட்டோவை எடுத்துக்கொண்டார். முக்கியமான விடயம், கொழும்பு மையமாக இயங்கக்கூடிய மிக பிரபலமான நபர்களோட நான் வேலை செய்கிறேன்னு அது சம்பந்தமா ப்ரமோஷனுக்கு. மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு வேலை செய்கிறவங்க தான் எங்களோடையும் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. மட்டக்களப்பில் எங்கட ஊருக்குள்ள நாங்கள் இருந்து செய்கிற விஷயம் எப்போதும் வெளியில வார இல்லை, அதை தேடி கேட்கணும் மட்டும், என்ன நடக்குதுன்னு கேட்கணும் மட்டும் எங்களால விருப்பமும் இல்லை. அது பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கும் இயல்பு, பக்கத்துல இருக்கிறது அருமை தெரியல. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், அப்ப இப்படியான மார்க்கெட்டிங், இத மார்க்கெட்டிங்ல நாங்க ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னா அதுக்குரிய மாதிரி மட்டாக்கள் என்ன செய்யறாங்க, இவங்க எப்படி இதை போக்கஸ் பண்றாங்க, எப்படி இந்த பிசினஸ் பண்றாங்க, இதுல சவால் இருக்கு நிறைய. சம்டைம் நாங்கள் ஏர்ன் பண்ணுறதை விட கூட செலவாகலாம். இப்போ இந்த ப்ரொமோஷன் வேர்க்குக்கு மட்டும் ஒரு தனியொரு கடையை வைத்து இயக்குறதை விட கூட செலவு வந்து இந்த வெப்சைட்டுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் போகுது. ஒரு தனி கடை ஒரு 2 ஸ்டாஃபை போட்டு செய்கிற அளவுக்கான வேலைகள் அதில் அதுக்கான செலவுகள் இருக்குது. இப்போ சும்மா நினைக்கலாம் என்ன ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ 2 போட்டுட்டு அதை விற்கலாமான், அது இல்லை பிஸ்னஸ். ஃபேஸ்புக்கில் போட்டால் அதை டாலர்ஸ் பே பண்ணி பூஸ்ட் பண்ண வேணும், பூஸ்ட் பண்ணால் தான் அந்த கஸ்டமருக்கு போய் சேரும். சம்டைம் அது எங்களுக்கு திருப்பி வரும் ஓடசா, சம்டைம் வராது. அது ஒரு நிச்சயமாக ஒரு கடை தான். நான் சொல்கிறேன் ஆன்லைன் பேஸ்ன்றது ஒரு கடை, யாருமே செய்யலாம். நீங்கள் நீட்டாக கொஞ்சம் சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்து எல்லாரும் விற்கிறான்னு சொல்லி போட்டு நாங்களும் விற்க போகக்கூடாது. ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேணும்னு சொன்னால் நாங்கள் நீட்டான ஒரு விஷயத்தை செஞ்சால் எல்லாரும் சக்ஸஸ் ஆகலாம். இது வந்து ஒரு திறந்த வழி தானே.
இந்த ஆடை விற்பனையில் வந்து இருக்கிற இந்த காலகாலமாக இருக்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வியாபார யுக்தியாக நாங்கள் பார்க்கலாம். இந்த பொம்மைகளுக்கு ஆடைகளை போட்டு அதை காட்சிப்படுத்து, இது வந்து பொதுவாக காலகாலமாக இருந்து வருது. ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், இந்த ஆன்லைன் ஸ்டோர்கள், ஆன்லைன் விற்பனை நிலையங்கள் வந்த பிறகு உண்மையாகவே அதற்குரிய அந்த மாடலிங் செய்கிறவர்களை வைத்து அதற்குரிய அந்த காணொலிகளை எடுத்து புகைப்படங்களை எடுத்து செய்கிறார்கள். இந்த மார்க்கெட்டிங் இந்த யுக்தி என்பது அந்த பழைய விதத்திற்கும் இப்பொழுது இருக்கிறது மாறுபட்டிருப்பது அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்டு வருகிறதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயம். அது இப்போ நீங்கள் சாதாரண கடை ஒன்றுக்கு போனீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து காட்டுவாங்க, நீங்கள் பார்த்தா எப்படி இது இருக்குமென்று நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. பட் எங்கட ஷாப்பில் வந்து எல்லாமே ஒரு டிஸ்பிளே வச்சு எங்கட ஃபோட்டோ எங்கட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் போய்கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், ஸ்டாப் பண்ணி இதை காட்டுங்கன்றது, அது எனக்கு சக்ஸஸ் அது, உண்மையாவது வெற்றி அளிச்சிருக்கு. என் வார கஸ்டமருக்கு ஃபோட்டோஸ் நாங்கள் பிரிண்ட் பண்ணியும் வச்சுருப்போம் சில நேரம், அதை காட்டினோம்னு இல்லாட்டி ஃபோனில் காட்டுவோம், இல்லை டிஸ்பிளேயும் இருக்குது அதில் காட்டுவோம். அப்போ அது ஒரு டக்குன்னா இப்படி தான் இருக்குது, அது குயிக்காக நாங்கள் அவங்க கேப்சர் பண்ணி கொடுறாங்க. இந்த ட்ரெஸ் இந்த இந்த ஃபினிஷை தான் தரப்போகுது எங்களுக்கு, பிடிக்கும் பிடிக்காம விடலாம், சம்டைம் பிடிக்கும், சில வேளை பிடிக்காமலும் விடலாம், ஆனால் அதிகமாக வந்து அது பிடிக்குது. இப்படித்தான் இந்த ஒரு ஒரு டாப்ஸ் எடுத்துக்கொண்டா இந்த டாப்பை வந்து இப்படித்தான் பேகணும்னு இப்படித்தான் இருக்கு அதில் ஃபினிஷ். இப்போ நீங்கள் சும்மா திறந்து காட்டுறதுங்க ஃபோட்டோவாக பார்க்குறதுங்க வித்தியாசம் இருக்குது, அது சக்ஸஸ் உண்மை. அதே போல இந்த ஆடைகளில் வந்து நான் பார்த்து, நாங்கள் கொழும்பிலும் கூட சில இந்த பிரபலமான ஆடை விற்பனை நிலையங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு டிசைன், ஒரு டிசைனில் ஒரு ஆடை இருக்கிற ஒரு ப்ரோக்கன் வைத்துக்கொள்ளும் இருக்கிறது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ், ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் வைத்திருப்பேன். அதே மீறி இந்த உடல் அளவு இருப்பவர்களுக்கு அது இல்லை, அவர்களுடைய தயாரிப்பிலே அது இல்லை என்ற ஒரு நிலை இருக்குது. ஆனால் இந்த ஃபேஷன் என்ற விடயத்தை வந்து எல்லா விதமான ஆண்களோ பெண்களோ எல்லாரும் விரும்புகிறார்கள். அவர் இருக்கும் பொழுது ஒரு ஆடையை நீங்கள் வடிவமைக்கும் போது அதே ஆடையில் பல அளவுகளில் அதை வடிவமைப்பது என்பது முக்கியமான விடயம் தானே. அப்போ அந்த ஒரு குறைபாடு உங்களுடைய அந்த தயாரிப்பில் இருக்கு. நீங்க அந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி தான். என்னன்னு சொன்னா சைஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், எங்களுக்கு மிக முக்கியமானது அளவுகள். அடுத்தது ஒவ்வொரு கஸ்டமரும் வித்தியாசம் வித்தியாசமான, அதுவும் எங்கட கிழக்குமானதை பொறுத்த மட்டும் இல்ல, எப்பயும் பெரிய அளவிலான ஆடைகளை கொள்வன செய்வர்கள் அதிகமாகல எங்களிடத்துல. நாங்க ஓரளவு யாருக்கு ஒரு ஓரளவு அனைவருக்கும் அணியக்கூடிய வகையில ஸ்மால் டு 3XL வரையிலான ஆடைகளை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். அதுலேயும் நாங்கள் சில சில மாற்றங்களை செய்கிறோம். ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடைகள் இப்போ டாப்ஸ் எடுத்துக்கொண்டா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுக்கொண்டு, ஃப்ராக்ஸ் எடுத்துக்கொண்டா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சில விடயங்களை நாங்கள் அதில் செய்கிறோம். ஏன்டா எங்கட கஸ்டமர் வந்து பெரிய அளவிலான ஆடைகளை அணியக்கூடியவர்கள் தான், சிறிய ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் அணியக்கூடியவர்கள் மிகவும் குறைவு இங்கே, அது உண்மையான விடயம். ஆனால் நாங்கள் வந்து அப்படியான விடயங்கள கடுமையான கஷ்டத்தின் மத்தியில், அது சைஸ் கூட கூட எல்லாமே ஒரே ப்ரைஸில் தான் விற்க வேணும். பட் ஸ்மால் சைஸும் 3XL சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு 3XL செலவு அதிகம், தயாரிப்பு செலவு அதிகமாக இருக்கும். ஒரு 3XL ஃப்ரக்க செய்கிறதுக்கும் 2 ஸ்மால் ஃப்ரக்க செய்திடலாம், அதுக்காகத்தான் மற்ற நிறுவனங்கள் அந்த மாதிரி ஒரு இதை செய்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, எல்லாருக்குமே எல்லாருக்கும் எந்த சைஸா இருந்தாலும் அதே விலையில தான் விற்கவும். ஆனால் உங்களுடைய கடையில் வந்து அந்த பிரச்சனை இல்லை, நிச்சயமா இல்லை. அதே போல நாங்கள் இந்த ஆடை விற்பனை துறையில் வந்து இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கு, அந்த பிராண்ட், அந்த பெயர், அந்த காலகாலமாக ஒரு மக்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு பெயர் இருக்குது இல்லையா? அவரை நீங்களும் ஒரு பெயரை வந்து இங்கு பதித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வீகோ என்ற நாமம் மட்டக்களப்பில் எல்லோருக்கும் தெரியும். இந்த பிராண்டட் பொருட்கள், ஆடையாக இருக்கட்டும் பொதுவாக பொருட்களாக இருக்கும், அவை வந்து மற்ற பொருட்களை விட கொஞ்சம் விலை அதிகம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அநேகமாக விலை அதிகமாகத்தான் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்கிறது இல்லையா? வாடிக்கையாளர்களின் விருப்பத்தின் பொறுத்து தான் விலைகள் வந்து, அதாவது சில இடங்களில் விலை அதிகமாக இருக்கும் என்று வாடிக்கையாளர் கூறுவார்கள். அவங்க வந்து எப்படியான விடயங்களை கூட பார்க்குறாங்கன்னு சொன்னால் விலை குறைவாக இருந்தாலும் சரி, ஆனால் அதுக்கான தரம் எப்படி இருக்க வேண்டுமன்றது இல்லை. இப்போ நாங்கள் ஒரு பிராண்டாக இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு கொஞ்சம் இதை வந்து நாங்களே கிரியேட் பண்ணி நாங்களே அதை தைத்து தான் இங்கே விற்பனை செய்கிறோம். அதுக்கான இது வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் சில சில. ஆனால் இது ஹோல்சேல் பிஸ்னஸ் செஞ்சு வாங்கி வந்து விற்கிறவர்கள் அந்த பிரச்சனை இருக்காதவங்களுக்கு என்னென்னா
1000 பீஸ் தச்சுட்டு இவங்களை ஒரு 25 பீஸை கொண்டு வந்து விற்பாங்க. பிள்ளைன்னு சொல்லலை நான், பட் நாங்கள் வந்து பிராண்டாக இருக்கிறோம். சில சில பொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை அதிகம் வண்டி இல்லை, பட் சரியாக தான் இருக்கும். ஆனால் மக்களோட மனதில் இப்படி விலை கூட இருக்குன்ற ஒரு ஃபீல் வந்துருக்கு. அதுதான் உண்மையான விஷயம். என்ன சொல்றது, எங்கள்ட்ட விலை கூட இருக்குன்ற பிராண்டா விலை கூடன்ற அது இல்லை. சம்டைம் இதை விட விலையும் கூட இருக்கலாம், அவங்க ஒரு 500 ருபீஸை குறைச்சி கொடுக்கலாம், ஆனால் ஈக்குவலாக வரும். நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணாதுலேருந்து ஆனால் ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கலாம். அது கஸ்டமரை பொறுத்தது. விலை கூடன்றது இப்போதைய எங்களோட நாட்டு நிலப்பாட்டுக்கு நாங்கள் ஒரு ரீசனபிளான ப்ரைஸை தான் விற்கிறோம். ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வசதியான வகையில் தான் விற்கிறோம். அதே மாதிரி நாங்கள் சில நேரங்களில் மிகப்பெரிய ஆஃபர்ஸும் கொடுக்குறோம். நாங்கள் அந்த நேரம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போன்று நாங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லலாம். இந்த எங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் உடைகள் இருக்கிறதுல அந்த சேலை அது போன்ற உடைகள், இந்த மாதிரியான உடைகள் உங்களுடைய தயாரிப்பில் இருக்கிறதா? எங்களுடைய தயாரிப்பில் சேலை அந்த விடயங்கள் இல்லை. உண்மையாகவே நான் அதை முன்னெடுக்கவில்லை. ஆனால் காலப்போக்கில் அதுக்கு ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. எங்களோட கைத்தறி வந்து மட்டக்களப்பில் மிகவும் பிரபலம். இங்கேருந்து தான் கொழும்புக்கு போகுது. அதையே நாங்கள் ஒரு பிராண்ட் ஆக்கி இன்னும் ஒரு பிராண்ட் நேமில் கைத்தறி ஆடைகளை விற்பனை இதே மாதிரி ஆன்லைனில் விற்பனை செய்யணும்னு எனக்கு நிச்சயமாக ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். விரைவில் அதையும் சாத்தியம் இருந்தால் நிச்சயமாக அதையும் ஆரம்பிப்பேன். அது பல குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அமையும். இது குடிசை கைத்தொழில் தான். அது குடிசைகளில் சின்ன சின்ன இடங்களில் அவங்கள வீடுகளில் வைத்து இந்த கைத்தறியை செய்கிறாங்க, செய்து யாருக்கோ விற்கிறாங்க. அதை அவர் ரீசனபிளான ப்ரைஸுக்கு வாங்கி அவங்கள மார்க்கெட்டை நாங்கள் கூட்டலாம். இப்போ 5 சாரி விற்கிறவங்கள 15 சாரி விற்க வைக்கலாம் நாங்கள். ஏன்டா அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே இந்த மார்க்கெட்டிங் வச்சுருக்கலாம். யார்ட்டையோ ரீசெல்லர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதை கொண்டு போய் விற்கிறாங்க. அப்போ நாங்களே டிரெக்டாக அந்த மார்க்கெட்டில் இறங்கி இதே நாங்கள் விற்பமாக இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கும் வாழ்வாரம் கூடும், அவங்களுக்கும் அவங்களோட வாழ்வாரத்தை உயர்த்தலாம். நிச்சயமாக இது முக்கியமான விஷயம். அது இந்த விலை தொடர்பாக பேசும்பொழுது இன்னொரு விடயமும் இருக்கிறது. இப்போ நான் பொதுவாக இந்த கடைகள் சும்மா நார்மலாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சாதாரண கடைகளில் வைத்து விற்கப்படும் ஆடைகளுக்கும் அந்த குளிர் ஊட்டப்பட்ட அந்த லக்ஸரியான கடைகள்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கும் பொருட்கள் ஆடைகள் மட்டுமில்லை பொதுவாக பொருட்களுக்கும் வந்து அந்த விலை வித்தியாசம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் பொதுவாக மக்கள் சொன்னால் அந்த கடைக்கும் சேர்த்து விலையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு வியாபாரத்தை நடத்தி கொண்டு இருக்கும் ஒரு வியாபார நிறுவனத்தின் உரிமையாளராக எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அப்படி கூற முடியாத ஒரு மாய. குளிரூட்டப்பட்ட கடைகளில் விலை குறையவும் இருக்குது, குளிரூட்டப்படாத கடைகளில் விலை கூடவும் இருக்குது. அது 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 ஒரு பிஸ்னஸில் அது ஒரு மாய. அது தொண்டு தொட்டுங்கிறாக்கில் அது வந்து பேசிக்கொள்கிற விடயம் தான். காலகாலமாக இதை தான் சொல்லி வராங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் அது இல்லை. எல்லா இடத்தையும் எல்லாம் இருக்கு. விலைன்ற விஷயம் வந்து தீர்மானிக்கிறது பொருள், தரமான பொருள் விலையை அதில் தீர்மானிக்கும். நிச்சயமா நீங்க சொல்ற விடயம், எங்கள்கிட்ட இருக்கிற அதே பொருளை இன்னும் ஒருவர் குறைந்த விலையில் விற்பாருன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன். அதே பொருள், அதே துணியில தைக்கப்பட்டது, அதே பொருளை குறைந்த விலையிலே விற்பனை செய்வாருன்னு சொன்னா இந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொள்ள. நாங்கள் குளிரூட்டப்பட்ட அறையில வச்சு அதிகமான விலைக்கு விற்கிறோம்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் தனித்துவமாக இருப்பதால் அந்த சவால் உங்களுக்கு இல்லை என்று சொல்கிறீர்கள்? அந்த சவால் நிச்சயமாக இல்லை எனக்கு. இப்பொழுது நாங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம். இப்பொழுது அப்படி இருந்தாலும் கூட வருகின்ற எங்களுடைய விசேஷமான நாட்களாக இருக்கட்டும், திருவிழாவோ அல்லது எங்களுடைய பெருநாட்களோ வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு 2 வருட காலப்பகுதிக்குள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆடை கொள்வனவு எவ்வளவு தூரம் வீழ்ச்சியையோ அல்லது உயர்வையோ பதிவு செய்திருக்கிறது? சிறிய அளவில் வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஆடைகளின் விலைகள், அதாவது எங்களோட வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலைகள் அதிகரித்திருக்கு. ஆனால் நாங்கள் விற்பனை செய்கிற ஒட்டுமொத்த மொத்தமான வருவாய் எங்களுக்கு 2 வருடங்களுக்கு முதல் இருந்த அளவு தான் இந்த வருடமும் இருக்குது. ஆகவே விலை அதிகரித்திருக்கின்றது. சில ஆடைகளுக்கு விலை கணிசமான அளவு அதிகரித்திருக்கு. ஆனால் எங்களோட வருவாய் வந்து அதே அளவு தான் இருக்கு. அப்போ குறைஞ்சிருக்காங்க. வாடிக்கையாளர் பர்ச்சேஸ் பண்ணுற வீதம் வந்து குறைஞ்சிருக்குது. அதுதான் விஷயம். நிச்சயமாக வீழ்ச்சி ஆடை கொள்வனவில் மக்கள் ஆர்வம் இல்லை. அதே போல உங்களுடைய இந்த ஆடைகளை பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக இந்த மாடர்ன்
ஆடைகள் என்று சொல்லலாம், அதாவது நவ நாகரிகமாக வடிவமைக்கப்பட்ட ஆடைகள். அப்ப நாங்கள் பார்க்கிறோம் இதுல வந்து இந்த கலாச்சார ஆடைகளை, அதாவது டாப் போட மாட்டேன் நான், அந்த சல்வார் தான் போடுவேன் அப்படின்னு போட சொல்லியிருந்தேன், அந்த ஒரு கட்டுப்பாட்டுகள் சிலர் இருப்பார்கள் தானே, அந்த மாதிரியான வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுடைய கடைகளை நாடி வருவது குறைவாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டம், இது தமிழ் பிரதேசம், சரியா, அவ்வாறான நிலையில் உங்களுக்கு இந்த ஆடைகளை வந்து விற்பனை செய்வதில் சவால் இருக்கிறதா, அல்லது எங்களுடைய மக்களும் வந்து இந்த மாதிரியான இதழ்களுக்கு மாறிவிட்டார்கள், அவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறீர்களா? இல்லை, அது வந்து நான் இப்போ ரெண்டு விதமானதையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து டாப்ஸ் இருக்குது, இதில் வந்து டாப்பும் இருக்குது, எங்களோட ப்ராடக்ட்லேயே சல்வாரையும் செய்கிறோம் ஷோலோடு. அப்போ அது வந்து கோயில் கல்ச்சராக உடுத்தக்கூடியார்கள் வராங்க. இப்போ வந்து அதை பேலன்ஸ் பண்ணிட்டேன். டிஷர்ட்டும் இருக்குது, அது நேரம் டிஷர்ட்டும் இருக்குது, டாப்ஸும் இருக்குது. அப்போ எல்லாமே இப்போ இப்போ கடைசியாக கூட நாங்கள் டிஷர்ட் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், 100% 100% ஹாட்டனில். அது அந்த அந்த ஃபீல் வந்து ஒரு அணியிறவருக்கு புரிஞ்சு கொள்ளலாம். 100% ஹாட்டனில் ஒரு டிஷர்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களையும் ரெண்டு பக்கமும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு கலாச்சார ஆடைகள், நீங்கள் சொன்ன மாதிரி டாப்ஸை தேடி வார, குருதீச தேடி வாராக்கள் அதிகமாக இருக்குது. ஆன்லைன்லையும் அதை தேடுறாக்கள் தான் அதிகமாக இருக்குது. அது அதுவும் சொல்கிறேன் நான், ஆன்லைனில் வந்து நாங்கள் ஏன் தனித்துவமாக இருக்கோம்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் டாப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. குருதீஸ் டாப்ஸ் மாதிரி ஒரு பொருளை வாங்குறதுக்கான ஆன்லைன் பேஸ் வந்து மிக குறைவு இல்லைங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இல்லை, குறைவாக தான் இருக்குது, இருந்தாலும் மிகவும் அதிகமான விலை. நீங்கள் இந்த சல்வார் பற்றி சொன்னீங்க தானே, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதால் கூட எனக்கு இந்த கேள்வி இருக்கலாம். பொதுவாக நாங்கள் இந்த சல்வார்களை வாங்கும் பொழுது அதில் பார்க்கலாம், அது நல்ல அழகான டிசைனாக இருக்கும், நல்ல கலர்கள் வந்து நல்லா இருக்கும். ஆனால் என்ன சொன்னால் அதற்காக அந்த கொடுப்பார்கள் தானே, அந்த ஷோல், அந்த துப்பட்டான்னு சொல்ல, அது ஒரு சிறிய துணியாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு, அது வந்து இந்த சல்வாருக்கு மட்டுமல்ல, இந்த லெஹெங்கா போன்ற உடைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அப்போ இந்த அந்த மாதிரியான உடைகளுக்கு வந்து அழகே அந்த இது ஷோல், அதை நாங்கள் போடுற அந்த துப்பட்டான்னு சொல்லுவார்கள் இந்தியாவில், அது அப்போ அதே வந்து நீங்களும் அவர் ஒரு சிறிய துணியாகத்தான் வடிவமைக்கிறீர்களா? நல்ல ஒரு கேள்வி. நாங்கள் ஒரு துப்பட்டாவோட ஷோலோட ஒரு ஷல்வாரை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரே ஸ்டைல். அந்த அந்த ஷோல் வந்து கிட்டத்தட்ட 2 மீட்டர் அளவுடைய மிகப்பெரிய ஷோல். அந்த அந்த ப்ராடக்டில் ஹைலைட்டே அந்த ஷோல் தான். நீங்கள் சொன்ன விடயம் நாங்கள் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் மற்றது அந்த ஷோலை வந்து ஷோலாகவே ப்ரொடக்ட் பண்ணுறோம். அது துணி எடுத்து வெட்டி செய்யலை, அது ஷோலுக்கண்டே தயாரிக்கப்பட்டுரு ஃபேக்ட்ரியில் ஷோலுக்கண்டே தயாரிக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து நாங்கள் எடுக்கிறோம். அது எடுத்து மிகப்பெரிய, அதை நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்டில் போனால் பார்க்கலாம், மிகப்பெரிய ஒரு ஷோலோட அழகாக இருக்கும். அது அந்த பிளெயினாக எந்த விதமான இது டிசைன் இல்லாமல் ஒரு ஷல்வாரோட ஒரு பிரிண்டட் ஷோல், அது மிகவும் அழகா இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி அது நல்ல கேள்வி. அதே போன்று இப்போ நாங்கள் இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கலாம். இந்த உங்களுடைய கடைக்கு நேரடியாக வரும் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களை விட உங்களுடைய ஆன்லைனில் அதிகமாக வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். இதில் இந்த ஆன்லைனில் தான் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்கிறார்களா, அல்லது உங்களுடைய நேரடியாக உங்களுடைய கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தொகை அதிகமாக இருக்கிறதா? அண்மை காலமாக ஆன்லைனில் தான் அதிகமான வாடிக்கையாளர் இருக்கிறார். எங்களோட விற்பனை நிலையத்தோட கம்பேர் பண்ணக்குள்ள விற்பனை ஒப்பிடும் அளவில் ஆன்லைனில் தான். இலங்கையில் உள்ள சகல பாகங்களிலும் நான் நினைக்கிறேன் 85% ஆன்லைனில் எங்களோட வாடிக்கையாளராக இருக்கிறாங்க. அது நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் இலங்கையில் உள்ள அத்தனை பாகம், கொழும்புல இருந்து எல்லா இடமும் வெளிநாடுகளுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். அதே ஆன்லைன் பேஸில் வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிறோம். அப்போ அதுக்கு அதிகமான வாடிக்கையாளர் உண்மையாகவே ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க. ஆன்லைனில் நாங்கள் வந்து மிகவும் பலமாக இருக்கிறோம். வந்து இந்த எங்களோட பிஸ்னஸில், அதாவது எங்களோட ப்ராடக்டை கொண்டு போய் வாடிக்கையாளர் சேர்க்கறதுல நாங்கள் பலமாக இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு கடையில் எதுவும் நடக்கலாம், ஒரு நாள் சேல்ஸ் நடக்கும், ஒரு நாள் டவுன் ஆகும். ஆனால் ஆன்லைன் அப்படி இல்லை. ஒரு 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 ப்ராடக்ட் எடுத்துக்கொண்டு அது ஒரு கணிசமான அளவு விற்பனை ஆகும். ஒவ்வொரு நாளும் விற்பனை ஒன்று இருக்கும். என்னென்னா பார்க்குறாக்கள் திறந்த கடை தானே, யார் வேணுமெனா பார்க்கலாம், யார் வேணுமெனா வாங்கலாம். அப்போ பார்க்குற வேறு ஆக்கள், நாங்கள் மட்டக்களப்பில் இருக்கிற நாங்கள் மட்டக்களப்பு மக்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆன்லைன் வந்து வேறு நிறைய பேர் இருக்கிறாங்க, வேறு ஆக்கள் வருவாங்க, ஒரு நாள் பார்ப்பாங்க, வாங்குவாங்க. அப்போ அதுலேயும் அதில் சவால்கள் நிறைய இருக்குது. அந்த ஆன்லைன் பிஸ்னஸில் சவால் இருக்குது. சவால் என்னும் பொழுது நாங்கள் முக்கியமான ஒரு சவால் உங்களுக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பகுதி நேரமாக இல்லையா செய்கிறீர்கள், ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டு
இது வந்து நாங்கள் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அது பெரிய விடயமில்லைன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து தலையிடுவதில்லை. ஆனால் தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு இந்த பகுதி நேரமாக ஒரு வேலை செய்வது என்பது சவால் என்று சொன்னால் சில நிறுவனங்களே அதை அனுமதிப்பதில்லை. அவராக இருக்கும்போது இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தது? இதுதான் எனக்கு மிகப்பெரிய சவால். ஏன்னு சொன்னால் 5 நாட்கள் கொழும்பிலே வேலை, வெள்ளி இரவு பயணித்து மட்டக்களப்பு வருவது, காலையிலே உங்களுக்கு தெரியும் 4 மணி அதிகாலை வேளையில் வந்து வியாபார விடயங்களை கையாள வேணும். நாங்கள் இல்லாட்டி அந்த இடத்துல சில சில விடயங்கள் நிச்சயமாக நிற்கிறது 2 நாட்கள் மாத்திரம், சனியும் ஞாயிறும் இருந்தால் அதில் போயிட்டு இங்கே கடையில் எடுக்கிற விடயங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு திரும்ப வேணும் கொழும்புக்கு. இதுதான் இந்த நோமலான வழக்கமான ஒரு வேலையாக இருந்து கொண்டது. 4 கிழமை இருந்தால் 4 கிழமையும் மட்டக்களவு வருவது, வியாபாரத்தை பார்ப்பது, குடும்பத்தோடு சில நாட்கள் சில நேரங்களை பின் நேரங்களில் செலவழிப்பது, அப்படியாக செல்லும். ஆனால் இது அலுவலகத்திலேயும் சில தாக்கங்களை செலுத்தும். இதை நாங்கள் வியாபாரத்தை செய்கின்றோம் அலுவலகத்தில் இருந்து கொண்டு என்ற ரீதியில் கதைக்கலாம். அப்படியான சவால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் அதுகளையெல்லாம் தாண்டி தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். மிகவும் கடினமாக இருக்கும். காலையில் வந்தால் நான் சில நேரம் தூங்க மாட்டேன். 4 மணிக்கு பஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெட்டி க்ளோக் வந்தால் தூங்க, ஏன்னா தூங்கினா லேட் ஆயிருமான்னு சொல்லிட்டு நான் வந்து 9 மணிக்கே கடைக்கு போவோம். இந்த சவால் இந்த விடயங்கள் எல்லாமே வந்து இது ஒரு பூப்பாதை இல்லை, இது வந்து கடினமாக கடினம் பார்ப்பவர்களுக்கு ஒன்றுமே விளங்காது. சாதாரணமாக சொல்லுவாங்க பிஸ்னஸ் தானே செஞ்சுட்டு போகலாம், ஆனால் இது எனக்கு கிடைக்கிற நேரங்களாக முழுமையாக பயன்படுத்துவேன். அப்போ கொழும்புல இருக்கும்போதும் இந்த ஆன்லைன் விஷயங்கள், ஹாஃப் டே லீவ் போட்டு ஆன்லைன் விஷயங்கள், இந்த ஃபோட்டோஷூட் அந்த மாதிரி விஷயங்களையும் செய்வேன். அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் இந்த வியாபாரம் நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கொழும்புல இருக்கிறதால தான் இதுகள் நிறைய வியாபாரங்களுக்கான சப்போர்ட் எனக்கு கிடைக்குது. நிறைய விஷயங்கள் அங்கே தான் ஆக்களை சந்திக்கலாம். இங்கே இருந்து கொண்டு நாங்கள் அதை சில விடயங்கள் இதில் ப்ரொமோஷன் விஷயங்களை நாங்கள் இங்கே இருந்து கொண்டு கையாள முடியாது. அங்கே போகணும்னு சொன்னால் அங்கே தானே நான் இருக்கிறேன். அப்போ அங்கே எல்லா இடையும் கதைக்கலாம், மீட் பண்ணலாம், ப்ரொமோஷன் வேலைகள் அங்கே இருக்க நிறுவனங்களோட பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் மற்றது இந்த ப்ரொமோஷனை செஞ்சு கொடுக்குற நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது, அவங்களோட பேசலாம். அப்போ இங்கே இருந்து கொண்டு எனக்கு சாத்தியம் இல்லை. அங்கே இருக்கிறதால தான் அங்கத்தை ரேஞ்சுக்கு நாங்கள் மட்டக்களப்பில் பிஸ்னஸ் பண்ணுறோம். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன். இன்னும் நீங்கள் உங்களுடைய இந்த துறையில் மேலும் பல சாதனைகள் செய்து இன்னும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி கொண்டு இன்றைய மூடு வந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தமைக்கு நன்றிகள். நன்றி மின்னல் 24 நிறுவனத்தாருக்கு மிகவும் ஒரு மனமார்ந்த நன்றிகள். இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியில் என்னை அழைத்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி. மீண்டும் மற்றொரு முயற்சியாளரோடு சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.